அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொகுப்பின் 5வது அத்தியாயம். நான் கௌஷி. சுதா தினம் தினம் வளர்ந்துட்டே போறா. படிப்பு, இசை, நடனம், அப்புறம் விளையாட்டுன்னு பல விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு ஸ்கூல்ல சுதா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். என்ன சுதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. ஆமாமா, அடுத்த மாசம் மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடக்க போகுது. எங்க ஸ்கூல்ல இருந்து 4 பேர் தான் செலக்ட் ஆயிருக்கோம், அதுல நானும் ஒண்ணு. சூப்பர் சுதா, நல்லா பண்ணி நல்ல பேர் எடுக்கணும். ஓகேயா? ஓகேமா. சுதா, ரம்யா, வித்யா, மீனா, நீங்க எல்லாம் நம்ம ஸ்கூல் சார்பா மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்க போறீங்க. அடுத்த 1 தினமும் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க எல்லாரும் மெடல் வின் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும். வாங்க, எல்லாரும் வார்ம் அப் பண்ணிட்டு சின்னதாக ரிஹர்சல் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் நான் ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ அப்படின்னு சொல்லி விசில் அடித்த உடனே ஓட ஆரம்பிக்கணும். திரும்ப நான் விசில் அடித்த உடனே நீங்கள் நின்றணும். நீங்கள் எப்படி ஓடுறீங்கன்றதையும் எவ்வளோ வேகமாக ஓடுறீங்கன்றதையும் நான் டைமிங் வச்சு செக் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் செஷனை சீரியஸாக எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ஓடுங்க, சரியா? ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. குட் ஜாப், வெரி குட். ரம்யா ஃபர்ஸ்ட், வித்யா செகண்ட், மீனா தேர்ட், அண்ட் ஃபோர்த் சுதா. சரி, நாளைக்கு எல்லாரும் இதே டைமுக்கு கிரவுண்டுக்கு வந்துருங்க. சுதா, இன்னும் வீட்டுக்கு போல? ஏன் இப்படி சைக்கிள் ஸ்டாண்ட் வரமா நின்னு அழுதுட்டு இருக்க? சார், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார். இன்னைக்கு ரன்னிங் ரேஸ்ல நான் கடைசியில வந்துட்டேன்ல. எனக்கு எப்படியாச்சும் வரப்போற மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டியில ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி தரணும்னு ஆசையா இருக்கு சார். நீ நல்லா தான் சுதா ஓட ஆரம்பிச்ச, ஆனா உன்னோட வேகம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வேகமா ஓடுறதுக்கு உடம்புல தெம்பும் சக்தியும் வேணும். புரோட்டீன் நிறைஞ்ச சாப்பாடுகள் சாப்பிட ஆரம்பிச்சா சீக்கிரமே ரிசல்ட் தெரியும். புரோட்டீன் நிறைஞ்ச சாப்பாடா? அது என் உடம்புக்கு என்ன பண்ணும்? அதை சொல்ல போறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் இருக்குல்லையா, அதாவது தசைகள், அது வந்து கொஞ்சமாக கிழிஞ்சு தன்மை இழக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது, அதாவது நான்வெஜ் எடுத்துட்டா முட்டையோட வெள்ளக்கரு, கறி, மீன்னு சாப்பிட்லாம். இல்லை வெஜிடேரியன்னா பருப்பு, சோயா, நட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்லாம். புரோட்டீன் நிறைந்த உணவுகளில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணுனா தன்மை இழக்கிற நம்மளோட தசைகளை சரி பண்ண உதவும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வளர தசைகளும் நல்லபடியாக வளரும். நல்ல ஸ்ட்ராங்கான மசில்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும், கொஞ்சமாக டயர்டாக வேகமாக ஓடுவ. அதே நேரத்தில் நம்ம உடம்புக்கு மற்ற நியூட்ரிஷனும் தேவை. என்ன மாதிரி? கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், அப்புறம் தண்ணி. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட உணவு பேலன்ஸ் டயட், அதாவது சமச்சீர் உணவாக இருக்கும். வாவ், சாப்பாடு பத்தி இவ்வளவு விஷயம் இருக்கா சார், எனக்கு இதெல்லாம் தெரியாது சார். இந்தா சுதா, இந்த ஃபுட் சார்ட் உனக்கு தான். இதுல என்னென்ன சாப்பாட்டுல என்னென்ன சத்து இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. அதே மாதிரி அதை எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டா நம்மளோட உணவு பேலன்ஸ்டா இருக்கும், அதாவது சமச்சீர் உணவா இருக்கும்ன்ற விவரங்களும் இருக்குது. இந்த சார்ட்டை பார்த்து உனக்கான சமச்சீர் உணவு திட்டத்தை நீயே பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். போயிட்டு வா சுதா, பாய். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். இன்னைக்கு நீங்க கமெண்ட் பண்ணி பதில் சொல்ல வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? சுதா ஸ்ட்ராங்கான தெம்பான பொண்ணா வளர்றதுக்கு நீங்க அவளுக்கு எந்த புரோட்டீன், அதாவது புரதச்சத்து நிறைந்த உணவை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? உடனே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.